ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்றே உன் வீட்டில் ஒரு நல்லது நடக்க போகிறது தங்கமே. சட்டன என் நெற்றி ஒளியை தொட்டுவிடு தங்கமே, என் செல்வமே. வயதுக்கு மீறிய சோதனையை அனுபவிக்கிறேன் என்று நினைக்காதே. உன் சாயப்பா உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போராடி கொண்டிருக்கிறேன். காலங்களும் நேரங்களும் தான் பதில் சொல்லும் என்று உனக்கு அடிக்கடி கூறுவதன் காரணம் எதற்கு தெரியுமா? உனது பொறுமையும் நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் நிலைத்து நிம்மதியான வாழ்வை உருவாக்குவதற்காகத்தான். தங்கமே, என்றும் என் அறிவில் அரவணைப்பில் வளர்ந்து வாழ்வாய். நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையோடு தளராத நம்பிக்கையோடு எதிர்கொண்டுதான் பாரு. உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறிவிடும். பின்னென்ன? உன் குடும்பமே குதூகலிக்கும். தடைகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறிவிடும். இதை பின்பற்றுவது உனக்கு சிறிது கடினமான விஷயமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் அதை ஒரு முறை முயற்சி செய்துதான் பாரேன். உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போய்விடும். கோபப்படுகிறாய், அதீதமான கோபப்படுகிறாய். உன்னை பல பேர் எடுத்துச் சொல்லியும் இப்படி இருக்காதே என்று எடுத்துச் சொல்லியும் கோபப்படுகிறாய். முன்கோபம் அதிகமாக உள்ளது. வேண்டாம் தங்கமே, முன்கோபத்தை விட்டுவிடு. பொறுமையை கடைபிடித்து விடுவாய், நம்பிக்கையோடு இருந்து விடுவாய். பொறுமையும் நம்பிக்கையும் இருந்துவிட்டால் வாழ்க்கையில் உன்னை சுற்றி ஒளிமயம் வீசும். வாழ்க்கையே பிரகாசிக்கும், ஜொலிக்கும். முயற்சி செய்துதான் பாரு. நீ சந்தோஷமாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. நீ அன்பு செலுத்தும் உறவு சந்தோஷமாக இருக்கணும்னு என்ற உறவுதான் உன் வாழ்நாளின் பொக்கிசம். உறவு ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. நீ அதை விட்டு விலகிவிடாதே. வாழ்க்கையில் தோற்றவர்கள் இரண்டு பேர் தான். யார் என்று கேட்கிறாயா? ஒருத்தவங்க யார் பேச்சையுமே கேட்க மாட்டாங்க, இன்னொருவரோ எல்லோருடைய பேச்சையும் கேட்பவர்கள். உனக்குள்ள உயிரே உனக்கு சொந்தம் இல்லாத போது இடையில் வரும் உறவுகள் நிலைப்பது என்பது நல்லதனமா முட்டாள்தனமே? வாழ்வில் எல்லா பயணங்களும் சுகமாய் முடிவதில்லை. வழிதவறி போகும் சில பயணங்கள் தான் வாழ்க்கையே கற்றுக் கொடுக்குது. நீ மற்றவங்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டாம் தங்கமே, உன்னை பற்றி பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்றுதான் சொல்கிறேன். இரண்டுமே உன் நிம்மதியை கெடுத்துவிடும் என்று மறவாதே. நீ எவ்வளவு நன்மைகள் செய்திருந்தாலும் இறுதியில் இந்த சுயநல உலகம் உன்னை பார்த்து கேட்கும் ஒற்றை கேள்வி, ஒரே ஒரு கேள்வி, நீ எனக்காக என்ன செய்தாய் என்று. இந்த கேள்வியை தான் அதிகமாக கேட்பார்கள், கேட்டிருப்பார்கள் உன்னிடம் கூட. நீ எனக்காக என்ன செய்தாய் என்று கூடவே இருந்து குளிபறித்திருப்பார்கள். கூட்டத்தில் நிற்பது எளிது தங்கமே, தனியாக நிற்கத்தான் தைரியம் தேவை. ஒருவரை பற்றி மற்றவரிடம் பேசுவதை விட அவரை பற்றி அவரிடமே மனம் விட்டு பேசு. திட்டினால் திட்டிவிட்டு போகட்டும், மனதில் உள்ளதை கொட்டிவிட்டு போகட்டும். நல்லவர்களா கெட்டவர்களா என்று தெரிந்து விடலாமே. உனது பல பிரச்சனைகள் அப்போதே தீர்ந்துவிடுமே. வாழ்க்கை குறுகியது தங்கமே, அதை சிறப்பாக மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள். கோபம் தேவையற்றது, அதை முதலில் தூக்கி எறிந்துவிடு. பயம் மிக மிக மோசமானது, அதனை தைரியமாக எதிர்கொண்டு விடு. நினைவுகளோ இனிமையானவை, அதை ரசித்து விடு. ஆரம்பத்தில் காட்டப்படும் அன்பு, ஆரம்பத்தில் காட்டப்படும் பாசம் எல்லாம் இறுதி வரை வரும் என்று நம்பினால் நம்பினால் அது மிகப்பெரிய முட்டாள்தனம், வேறு எதுவும் இல்லை. அடுத்தவர் மீது பழி போடுவது மிக மிக சுலபம், ஆனால் அதே பழியை நீ சுமக்கும் போதுதான் அடுத்தவரின் வழி என்ன என்று உனக்கு தெரியும். பொய்யை சொல்லி 1000 உறவுகளை தக்க வைப்பதை விட உண்மையை சொல்லி தனிமரமாக இருந்துவிடேன். மனச்சாட்சி மட்டும் கடைசி வரை உன்னிடமே இருக்கும். பேசுவது ஒரு திறமை தங்கமே, ஆனால் பேசாமல் இருப்பது பெரிய திறமை. மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்து செல்வதும் தவறில்லை, ஆனால் இதையே வாடிக்கையாக்கி கொள்ளாதே. அமைதியாக இருப்பது கஷ்டம், கொடியது, மிக மிக கடினமானது. அதனால் நீ என்ன யோசிக்கிறாய்? அப்படி இருக்க பழகிவிட்டால் நிம்மதி உன்னை தேடி வரும் என்று யோசி. உன் எண்ணம் நேர்மையாக இருக்க வேண்டும், உன் செயல் நேர்மையாக இருக்க வேண்டும். அப்போது நீ வைக்கும் குறி யார் தடுத்தாலும் தப்பவே தப்பாது.
தங்கமே, காலத்திற்கு பேசும் சக்தி உண்டா? இல்லையே. ஆனால் காலம் அனைத்திற்கும் நிச்சயமாக பதில் சொல்லிவிடும். நடந்ததை எண்ணி அழுது கொண்டிருப்பது வாழ்க்கை அல்ல. அதை மறந்து நம்மை அளவைத்தவர்கள் முன்னால் சிரித்து வாழ்ந்து காட்டுவதுதான் சிறப்பு தங்கமே, மிகச் சிறப்பு. வழியில் மிகப்பெரிய வழி என்ன தெரியுமா? உன் கூடவே இருந்து சிரித்து பேசி பிறகு உன் முதுகில் குத்தியது மட்டுமில்லாமல் ஒன்றும் செய்யாதது போல் நடித்துக் கொண்டிருக்கும் போலி உறவுகளின் நெருக்கமே. நீ மனதில் குப்பைகளை குவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று நான் சொல்லவில்லை. அழுகையை குமித்து வைத்திருக்கிறாய். அழுவது தப்பில்லை. கொஞ்சம் எதிர்த்து பேசு என்றுதான் சொல்கிறேன். அடித்து பேசு என்றுதான் சொல்கிறேன். ஊன்றி பேசு என்றுதான் சொல்கிறேன். மற்றவர்கள் உன்னை குத்தினார்கள் என்றால் அவர்கள் நல்லவர்கள் என்று நினைக்கிறாயா? அவர்கள் பக்கம் கையை திருப்பி விட்டு பார்க்க சொல். பேசு, எதிர்த்து பேசு. சூழ்நிலை மாறும்போது சிலரது வார்த்தை மாறும். ஏன், பலரது முகங்கள் கூட மாறும். மற்றவங்களோட மனதை கவர்வது உன்னுடைய அறிவோ அழகோ அல்ல. நீ பழகும் விதமும் பிறரை நீ மதிக்கும் குணத்தில் தான் உள்ளது. திமிராக பேசுபவர்கள் கடைசி வரை திமிராகத்தான் பேசுவார்கள், திமிராகத்தான் நடப்பார்கள். ஆனால் அவர்கள் வீட்டில் நடப்பது அநியாயமாகத்தான் இருக்கும், அக்கிரமமாகத்தான் இருக்கும். கூணி குறுகி போய் தான் இருப்பார்கள். நிறைய கெட்டது தான் நடந்திருக்கும், நடந்து கொண்டிருக்கும். ஆனால் உன் வீட்டில் நல்லது நடப்பை பார்த்து பொறாமைப்பட்டு மனதை குத்தி உன்னையும் ஒரு மாதிரி ஆக்குவார்கள். அதற்கெல்லாம் கவலைப்படாதே. உனக்கு நல்லவர்களாக இருப்பவர்களுக்கு மட்டும் நீ நல்லவர்களாக இருந்தால் போதும். என் தங்கமே, உன் நேசம் புரியாதவர்களுக்கு குறைகள் மட்டும்தான் தெரியும். உன்னை நேசிப்பவர்களுக்கு உன் நிறைகள் மட்டுமே தெரியும். உன்னை கருவியாக பயன்படுத்தினால் குத்தும் நேரத்தில் நான் குத்தி விடுகிறேன், பொறுத்திருந்துவார். நீ உன் வேலையை சரியாக செய்து கொண்டே செல். நீ மற்றவர்களுக்கு நல்லது செய்கிறாய். உன் வேலையையும் விட்டு மற்றவர்களுக்கு நல்லது செய்கிறாய். பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். தங்கமே, வாழ்க்கையை பற்றி அதிகமாக யோசித்து கவலைப்படுவதை நிறுத்திவிடும். உன்னை வெறுப்பவர்கள் நினைத்து கவலை கொள்ளாதே. அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைச்சுக்கோ. நிமிர்ந்து நிற்பதெல்லாம் பலம் என்றும் வளைந்து கொடுப்பதெல்லாம் பலகீனம் என்றும் முடிவு எடுத்து விடாதே. நிமிர்ந்து நிற்கும் வேலையை விட வளைந்து கொடுக்கும் வில் அம்பு அதிக தூரம் பாயும். மனநிலைக்கு ஏற்றாற் போல் பேசிவிடாது. ஏன்னா மனநிலை மாறலாம், ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது தங்கமே. பின் அவர்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? அமைதியாக இரு, பணிந்து போ, தப்பில்லை. எங்கு சென்றாலும் உன்னை பற்றி குறை கூற சிலர் காத்துக் கொண்டிருக்கும் உலகத்தில் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னை பற்றி குறை கூற அவர்கள் உத்தமர்களும் இல்லை. கூறியதை நினைத்து கோபப்பட நீ கோலையும் இல்லை தங்கமே. நல்லா தெரிஞ்சுக்குவோம், கவலைப்படாதே. உனக்கு நான் இருக்கிறேன், உன் அப்பா நான் இருக்கிறேன். நான் கூறும் அறிவுரையை கேட்டு நீ தெளிவோடு இரு. நிச்சயம் என் ஒளியை பார்த்த வேளையில் உன் வீட்டில் இன்றே இப்போதே நல்லது நடக்கும். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.